ஹாய் கைஸ், இப்போ நம்ம வீடியோவில் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியிலும் சரி கமெண்ட் செக்ஷனும் கேட்குற ஒரே கேள்வி வந்து, ஸோ பள்ளிகள் திறக்கும் தேதி வந்து தள்ளி வைக்கப்படுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ எதுக்கு இந்த ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சுத்தமாக எனக்கு தெரியல. அதாவது வந்து 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறத்து நிறைந்து நல்ல முறையில் வந்து பள்ளிகள் வந்து நடத்தப்பட்டு வருகிறது. ஸோ அதே மாதிரி வந்து கம்மிங் பிப்ரவரி 8 தேதி வந்து 9 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கும் வந்து பள்ளிகள் திறக்கப்படுகிறது. பட் ஆனால் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து தன்னோட நியூஸ் வந்து வைரல் ஆகணும், ஸோ தன்னோட சேனல் நல்லா டெவலப் ஆகணும் அந்த ஒரு தாட்னால் வந்து பள்ளிகள் திறக்கும் தேதி வந்து மேபி வந்து தள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஈவன் வந்து பெரிய பெரிய சன் நியூஸும் சரி தண்ணி நியூஸும் சரி பெரிய நியூஸ் சேனலே வந்து இந்த மாதிரி கொரோனா பாதிச்சிருக்கு 10 வகுப்பு மாணவர்களுக்கு, 12th மாணவர்களுக்கு, ஸோ அதனால் வந்து பள்ளிகள் திறக்கும் தேதி வந்து தள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டு வராங்க. ஸோ யாருமே இதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ வந்து அஃபிஷியலாக செங்கோட்டையின் சைடு இருந்து இல்லை வந்து நம்ம முதலமைச்சர் சைடு இருந்து ஏதாவது அஃபிஷியலாக வந்த முன்னா உண்மையான ஒரு நியூஸ். ஸோ யாருமே நம்பாதீங்க. ஸோ பள்ளிகள் திறப்பு என்பது வந்து உறுதியான ஒரு விஷயம். ஸோ வந்து 98% பெற்றோர்கள் வந்து பள்ளிகள் திறக்க வேணும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து பள்ளிகள் திறக்கும் தேதி வந்து தள்ளி வைக்கப்படாது. கட்டாயமாக வந்து கண்டிப்பாக வந்து 9 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி 8 தேதி வந்து பள்ளிகள் திறக்கப்படும். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சரியான ஒரு வீடியோவாக இருக்கும். சில பேர் வந்து இதை புரிஞ்சுக்காமல் கோவப்படுவீங்க. ஸோ அது எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு தெளிவான வீடியோவாக சொல்லிட்டேன். ஸோ வந்து நான் அவங்கள ஏமாற்றணும்னு எனக்கு அவசியம் இல்லை, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸ் தகத்தையும் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். பை கைஸ்.